தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சி உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு நிகழ்ச்சி. இந்த ஹலோ உங்களோட நிகழ்ச்சியில ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பெண்கள் முன்னேற்றம் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களை நம்ம பேசிட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு நாம சந்திக்கவிருப்பது நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே தெரிஞ்சவங்க, பல ஆண்டு காலமா நம்மளுடைய பொதிகை தொலைக்காட்சியில நமக்காக நிறைய அருமையான நிகழ்ச்சிகள் கொடுத்திருக்காங்க. பெண்கள் அவங்களுடைய உடல் மற்றும் அவங்களுடைய முகம் சருமம் இது எல்லாத்தையும் பாதுகாத்து கொள்ள நிறைய ரிசர்ச் பண்ணி இன்னி வரைக்கும் நமக்கான நிறைய ப்ராடக்ட்ஸை உருவாக்கி அந்த துறையில ஒரு பெரிய ஒரு புரட்சியே பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். திருமதி ராஜமுரளி அவர்கள், வணக்கம். வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த நிகழ்ச்சி மூலமா உங்களை சந்திக்கிறதுல. அண்ட் மீண்டும் நம்மளுடைய தொலைக்காட்சியில உங்களுடைய அருமையான டிப்ஸ் அண்ட் உங்களுடைய நாலேஜ் எங்களோட இன்னைக்கு நீங்க பகிர்ந்துக்கவிருக்கீங்க. ரியலி ஐ எம் வெரி ஹாப்பி. ஏன்னா இப்ப வந்து பொதிகை தொலைக்காட்சி நேயர்கள் அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே வந்து கைடன்ஸ். இப்போ நீங்க சொன்ன மாதிரி அழகு சம்பந்தமான நிறைய பிரச்சனைகள் அதோடைய தீர்வுகள் எல்லாமே ஒரு வருஷ கணக்கில் அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுற அதாவது புரிஞ்சுக்கிற லெவலில் டவுன், அதாவது ஏர்த்லேருந்து எப்படி நம்ம கொண்டு வருவோம் ஒரு ஒரு ப்ராடக்ட்னா அதுக்கு என்னென்ன ரா மெட்டீரியல்ஸ்னா அதை எங்கேருந்து எடுத்துன்னு வருவோம், அதை எப்படி சி சப்போசிங் ஃபார் இன்ஸ்டன்ஸ் இதை உடைச்சிருங்க இதை பவுடர் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா, அது எந்த லெவலில் அதை உடைக்கிறது, எந்த லெவலில் அதை பவுடர் பண்ணுறதோட கன்சிஸ்டன்சி எப்படி, இந்த மாதிரி அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கிளாஸ் எடுக்கிறத விட அதிகமாக அவங்களோட நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். பட் ஸ்டில் அதுலேயும் வந்து நிறைய பேருக்கு வந்து இப்போ என்னென்னா பெண்கள் அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே ஒரு எக்கனாமிக்கலி இன்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துட்டுருக்கு. அது வந்து ஒரு பெரிய வரவேற்கத்தக்கது. என்னென்னா இப்போ எக்கனாமிக்கலி இன்டிபெண்ட்டாக இருந்தாக்கா இட் தெர் இஸ் அனதர் அட்வான்டேஜ், தே ரைஸ் த கான்ஃபிடென்ஸ். கரெக்ட். கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து உங்களுக்கு கண்டிப்பா அதனால மாறும். எக்ஸ்போஷர் எவ்ரி திங் சி ஒரு பெண்கள்னா ஒண்ணுமே தெரியாது அப்படிங்கறத தாண்டி அவங்களா ஒரு சுய தொழில். ஆக்சுவலி பார்க்க போனா நான் வந்து அந்த நிறைய ப்ரோக்ராம்ல இதை இதையும் கலங்க அப்படின்லாம் சொல்லி நிறைய பேக்ஸ் அதே மாதிரி ஸ்கின்னுக்கு தலைமுடிக்கு ஜென்ரல் பாடி இந்த மாதிரி நிறைய வகைகள் சொல்லி அவங்களுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணி டெமோ மாதிரியே கொடுத்துருக்கோம். ஆனா அதுல வந்து நிறைய பேருக்கு டவுட் வந்து இதெல்லாம் வந்து செஞ்சா நம்மளால ஒரு தொழில் முனைவர ஆக முடியுமா அப்படிங்கிற ஒரு டவுட் நிறைய பேருக்கு இருக்கும். சில பேர் போன் கால்ஸ் எல்லாம் பண்ணி கேட்டிருக்காங்க இதுக்கு என்ன வழி அப்படின்னாக்கா இப்போ நம்ம வந்து ஒரு வகுப்பறை அப்படின்ற மாதிரி கிளாஸஸ் அவங்கள வரவழைச்சு டிபெண்டிங் ஆன் தேர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸோ அவங்களுக்குன்னு ஒரு டிரைவ் இருக்கு. இப்போ எல்லாருமே வந்து நினைக்கலாம் நான் வந்து ஒரு லைக் ஐ வாண்ட் டு பிகம் இண்டிபெண்ட் அப்படின்றது எல்லாருக்கும் இருக்கு. ஆனால் இண்டிபெண்டன்ஸுங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. பிகமிங் அன் இண்டிபெண்ட் இஸ் நாட் ஸோ ஈஸி. அதுக்குள்ள உங்களுக்குன்னு ஒரு டிரைவ் இருக்கணும். அதை எப்படி நீங்க முதல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே என்னன்னா அதை எப்படி நம்மளுக்குள்ள கொண்டு வருவோம். இப்போ பொருட்களை தயாரிக்கிறது எல்லாருமே வீட்டில் செஞ்சிருவாங்க அது இஷ்யூ கிடையாது. ஆனால் அதை வந்து எப்படி ரீச் ஒரு பப்ளிக்குக்கு கொண்டு போகிறது, இட் இஸ் நாட் மார்க்கெட்டிங் அலோன் பட் இட் இஸ் த ஃபேஸ் வேல்யூ ஆஃப் எ பர்சன். ஸோ அந்த ஃபேஸ் வேல்யூவை நீங்கள் வந்து ஒரு தொழில் முனைவோர ஆகணுன்றவங்க அவங்க வந்து ஃபஸ்ட்டு டெவலப் பண்ணிக்க வேண்டியது அவங்கள. சி தே ஷுட் நோ ஹவு டு கேரி தம் செல்ஸ். அதில் தான் அவங்களோட ப்ராடக்டோட அதாவது ரீச்சே வந்து இன்க்ரீஸ் ஆகும். செய்யறது நன்னா எல்லாருமே செய்ய முடியும். அதை வந்து கொண்டு போய் கொடுக்கறதோ இல்லை அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணினா த அதர் பர்சன் ஹாஸ் டு ரியலி ஆக்செப்ட். கரெக்ட். தே ஷுட் பி ஏபிள் டு கெட் கான்ஃபிடன்ஸ் இன் யூ
நீங்கள் சொல்கிறது சரியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வரவழைக்கணும். சி, அந்த நம்பிக்கையை நம்ம வரவழைக்கிறது தான் ஒரு தொழில் முனைவோரா இந்த துறையில் முக்கியம். அப்சல்யூட்லி. அண்ட் இப்போ இந்த துறையை பொறுத்தவரையிலும் நீங்க வந்து எந்த டைம்ல இதை ஆரம்பிச்சீங்க? எந்த டைம்ல வந்து ஓகே இதுல நான் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும் இதுல? ஏஜ் யா யா ஆக்சுவலி இட் வாஸ் மிடில் ஏஜ் ஆர் அப்பர் மிடில் ஏஜ் வாட் எவர் யூ கால். ஐ ஸ்டார்டட் இன் 43 இயர்ஸ். ஓ மை காட். பிகாஸ் ஐ வாஸ் எம்ப்ளாய்டு. So this goes to show, நம்ம ஒரு விஷயம் ஆரம்பிக்கணும்னா அதுக்கு ஒரு ஏஜ் இஸ் நாட் தி கிரைட்டீரியா அட் ஆல். ஏஜ் இஸ் நாட் தி கிரைட்டீரியா அட் ஆல். சி, ஆக்சுவலி ஒரு நல்ல வேலையில இருந்து அதுலேருந்து வெளியில் வந்த உடனே நம்மளுக்குள்ள ஒரு ஏர்ஜ் இருக்கும்ல. சி, பிகாஸ் ஐ ஹவ் பீன் எக்கனாமிக்கலி இண்டிபெண்டன்ட், நவ் ஐ ஆம் டிபெண்டிங் ஆன் சம்படி ஃபார் த ஈச் அண்ட் எவ்ரி மணி அப்படிங்கிறது ஒரு பெரிய ஏர்ஜ். அந்த மாதிரி சமயத்தில் தான் ஐ தாட் ஐ ஷுட் பி ஆன் மை ஓன் அப்படிங்கிறது. சி, அந்த 1995 வென் ஐ ஸ்டார்டட் பியூட்டி பார்லர்ஸ் வேர் கிராப்பிங் அப் லைக் எனி திங். எவ்ரி ஸ்ட்ரீட் தே ஸ்டார்டட் அ பார்லர். அந்த மாதிரி ஒரு பார்லர் கல்ச்சருங்கிறது ஆரம்பிச்சு அது பீக்கில் இருந்த பீரியட் அந்த டைம். அந்த டைமில் வந்து சி, ஐ ஹாவ் டு தேங்க் ஐ மீன் தமிழ்நாடு கவர்மெண்ட். என்னன்னா அவங்க ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து இந்த மாதிரி ஒரு கோர்சஸ் கண்டக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு பேப்பரில் பார்த்துட்டு ஐ ஜஸ்ட் அப்ளைடு. ஏன்னா ஏதாவது ஒன்று நம்ம பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஐ சா திஸ் அட்வர்டைஸ்மெண்ட். அண்ட் அதுலேயும் வந்து நிறைய பேர் வந்தாங்க அண்ட் ஸ்க்ரீனிங் எல்லாமே இருந்தது. அதில் வந்து ஒரு 50-60 பேருக்கு தே கேவ் ட்ரைனிங். ட்ரைனிங் எப்படின்னாக்கா இட் வாஸ் அன் இடிபி ப்ரோக்ராம், ஓகே, என்டர்பிரினியர்ஷிப் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். அதில் வந்து யூ ஹாவ் டு சூஸ் யுவர் ஓன் ப்ரொஃபஷன் ஆர் லைன். எந்த துறையை தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு நிறைய இருக்குது. ஒரு கிளாஸஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க, ஒரு 50-55 இருந்திருக்கும். அதில் லாட் ஆஃப் பீப்புள் டுக் பார்லர். And then some of them were very much interested in textiles. And plastic was in the peak. Ippadhaan plastic poyidutha. But plastic was in the peak at that time. Plastic was taken by almost everybody wanted. Adhila edam kedikathnala vera edana eduthukonondra nelama irundhathu. Okay. Plastic industry. I'm sorry to interrupt. Caller line la irukanga. Pesidu thirumba varalam. Vanakkam. Hello. Hello. Vanakkam. Vanakkam ma'am. சொல்லுங்க, யார் பேசுறீங்க? நான் ஈரோட்ல இருந்து அகல்யாவுக்கு பேசுறேன். சொல்லுங்க அகல்யா, என்ன கேட்கணும்? மேம், ஃபேஸ்லாம் வெரி பிம்பிள்ஸா இருக்கு, முடியே வளரவே மாட்டேங்குது மேம். அதுக்கு என்ன பண்றது கொஞ்சம்? பிம்பிள்ஸ் அப்புறம் முடி வளர மாட்டேங்கிறது. சரி அகல்யா, உங்களோட வயசு என்னன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? 18 ஆகுது மேம். 18 தானே? சோ இப்போ வந்து பருக்கள் வருதுங்கிறதுக்கு நீங்க ரொம்ப ஒரி பண்ணிக்க வேண்டாம். எதுக்காகன்னா மோர் ஆஃப் ஒரிஸ், அது வந்து இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும். ரொம்ப ஒரி பண்ணிக்காதீங்க. ஈஸ்ட்ரோஜன் இந்த டைமில் வந்து நிறைய இருக்கிறதுனால அந்த ஒரு பருக்கள் ஆயிலியாக ஸ்கின் இருந்தாலும் அது வரும். நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் முகத்தில் எண்ணெய் வழியாமல் பார்த்துக்கணும் முதல், அதுதான். ஸோ யூ ஹாவ் டு வாஷ் யுவர் ஃபேஸ். நிறைய தடவை வாஷ் பண்ணணும். ஒரு நாளைக்கு 4-5 தடவை கூட வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெவி சோப்பை யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க நீங்கள் ஒன்று பண்ணலாம். கொஞ்சம் வந்து சிரமம் பார்க்காம நீங்களே தயாரிச்சுக்கோங்க. உங்களோட ஃபேஸை வாஷ் பண்ணுறதுக்கான, பருக்கள் இருக்கிற முகத்தை வாஷ் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்மால் லெவலில் ஒரு பவுடர் இப்போ சொல்கிறேன் நான். அதில் என்னென்ன சேர்க்கணும் அப்படின்னாக்கா எண்ணெய் பசையை எடுக்கும் கடலை பருப்பு. நிறைய பேருக்கு வந்து பயத்த மாவு தான் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு பருக்கள் இருக்கிறவங்க கடலை பருப்பை மட்டும் யூஸ் பண்ணாலே போதும். கடலைப்பருப்பு, அதில் கூட கொஞ்சம் வாசனை அப்படிங்கிறதுக்கு பூலாங்கிழங்கு, இது ரெண்டும் மட்டும் அரைச்சி முகத்தை அடிக்கடி கழுவு. அந்த மாதிரி வாஷ் பண்ணும்போது உங்கள் முகத்தில் எண்ணெய் பசை குறைய ஆரம்பிக்கும். எண்ணெய் பசை குறைய ஆரம்பிக்கும் பொழுதே பருக்கள் மேலே மேலே வர்றது குறையும். அதையும் தவிர நீங்கள் இந்த மாதிரி எண்ணெய் பசை இருக்கிறவங்க ஒரு 10 days ஒரு தடவை ஒரு ஸ்டீம் எடுக்கலாம். ஸ்டீம் எடுக்கச்சே உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு வேப்ப மரம்லாம் இருந்தால் சின்ன சின்ன வேப்பன் தளிர் போட்டு அதை ஸ்டீம் எடுத்துக்கலாம். அந்த வேப்பன் தளிரில் இருக்கிற ஒரு மருத்துவ குணம்னால உங்களுக்கு வந்து அந்த பருக்கள் வீரியமாகாமல் தடுக்கும், பஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். ஸோ அதை எடுத்துக்கோங்க. அதே மாதிரி வந்து முகத்தை அடிக்கடி ஒரு சில்லுன்னு இருக்கிற மாதிரி ஐஸ் பேக்ஸ் வச்சுக்கலாம். பருக்கள் இருக்கிறவங்க செய்ய வேண்டியதே எப்போவுமே ரொம்ப ஹாட்டாக வாட்டர் விடாதீங்க ஃபேஸில்.
தலையில் கூட வந்து வார்ம் லெவலில் நீங்கள் தண்ணி யூஸ் பண்ணி குளிக்கிறத ஒரு பழக்கமாக வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி செய்யும் பொழுது உங்களுக்கு பருக்கள் வராமல் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் உணவு அப்படின்னு வரும்பொழுது நிறைய சிப்ஸு, ஃப்ரைட் ஐட்டம்ஸு அந்த மாதிரிலாம் இருக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. ரா ஆனியன்ஸை அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா ரா ஆனியன்ஸ் சாப்பிடும் பொழுது இந்த எண்ணெய் சுரப்பிகள் ஜாஸ்தியாக இருக்கிற டைமில் ஒரு ஸ்மெல் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் அதையும் கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கோங்க. முடி வளராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ஒரு சந்தேகம் அதுவும் ஒன்று கேட்டிருக்கீங்க. முடி வளர்ச்சியை தூண்டுறது அப்படிங்கிறது வரும்பொழுது நீங்கள் எண்ணெய் அப்படின்னு இல்லாமல் இருக்காதுங்க. ஏன்னா எனக்கு எண்ணெய் பசை இருக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக்கு தலையில் எண்ணெய் வைக்கிறதே நிறுத்திடுவாங்க. அப்படி இல்லாமல் நீங்கள் தினமும் சாதாரண தேங்காய் எண்ணெயை ஒரு 4-5 ட்ராப் வச்சா கூட போகும். தலையை நல்லா வாரி நீங்கள் அது அந்த பழக்கத்தை வச்சுக்கணும். கோம்பிங் டில் த எண்ட் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம் தலை முடி பாதுகாப்பில். அதாவது வாடுறது அப்படின்னு வரும்பொழுது தலையை நல்லா ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் வாரி அது எத்தனை முடி உதிர்ந்தாலும் பரவாயில்லைன்னு பயப்படாமல் நீங்கள் வார ஆரம்பிங்க. அதே மாதிரி வாஷ் பண்ணுறதுக்கு அதுக்கும் நீங்கள் தனியாக ஒரு பொடி அந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம். அதில் வந்து கலக்கிறதுல வெந்தயம் கொஞ்சம் நிறைய போட்டுக்கோங்க. வெந்தயம், பச்சை பயிறு, பூலாங்கிழங்கு வாசனைக்கு, வெட்டி வேர் வந்து எண்ணெய் பசையை எடுக்கிறதுக்கு, கொஞ்சம் வந்து பூந்திக்கொட்டை இது மாதிரி கலந்து, சீயக்காய் பொடி போடாதீங்க, இந்த கலவையை கலந்து நீங்கள் வந்து ஒரு வாட்டரில் மிக்ஸ் பண்ணும்போது ஒரு வார்ம் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி தலையை வந்து நிறைய ஹெவியான பேஸ்ட் மாதிரி பண்ணாமல் லிக்விடாக டைல்யூட்டடாக பண்ணி வாஷ் பண்ணுங்கள். அந்த மாதிரி பண்ணும்போதும் தலைமுடி உதிர்றது கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். நீங்கள் இன்டேக்கு 18 இயர்ஸ்ன்னு சொல்கிறீங்க, அதனால் ஸ்லிம்மிங் அதை மாதிரி போயிட்டு நீங்கள் சாப்பாடெல்லாம் குறைக்கிறதா இருந்தால் அது எல்லாத்தையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துட்டு ஒழுங்காக இன்டேக் வந்து சாப்பிட்றதுலாம் கவனம் செலுத்துங்க. என்ன தான் எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் சொன்னாலும் நாம் எடுத்துக்கிற உடம்பு என்னெல்லாம் சாப்பிட்றோமோ அதை பொறுத்து தான் தலைமுடி உதிர்றதோ இல்லை இந்த மாதிரி எண்ணெய் பசை அதிகமாகி முகத்தில் பருக்கள் வர்றதுக்கோ அதுவும் ஒரு காரணம். அதே மாதிரி டைஜஷன் வந்து நல்லா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இன்டைஜஷன் இஸ் அ மேஜர் ரீசன் ஃபார் பிம்பிள்ஸ். ஓகே ஓகே. ஸோ இப்போ வந்து இத்தனை விஷயங்கள் ஒரு சின்ன கேள்விக்கு. அண்ட் ஸோ இதுலேயே தெரியறது இப்போ நீங்கள் பண்ணிட்டு இருக்கிற ஆராய்ச்சி பற்றி. பட் அதை பற்றி நம்ம அப்புறம் பேசுவோம். யூ வர் டெல்லிங் மீ அபவுட் எப்படி நீங்கள் ஆரம்பிச்சிங்க அப்படிங்கிற இதில் நாம் இருந்தோம். ஸோ அந்த ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்க்கு அப்புறமா பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஏன்னா பார்லர்ஸ் அப்படின்னு வரும்போது தட் வாஸ் அந்த ஒரு ஹை எண்ட் மாதிரி. சி, இதுக்கான நம்ம பொருட்கள் தயாரிக்கணும் அப்படின்னா இட் இஸ் பிலோ த லெவல். இட் வாஸ் அந்த மாதிரி இருந்தது ஒரு காலத்தில். பட் எனிவே மை ஐடியா வாஸ் நாட் பார்லர். ஸோ பார்லர் என்ன வேணால் செஞ்சுக்கிட்டோம். நம்ம வந்து பொதுவாக சருமம் அப்படிங்கிறதும் தலைமுடி அப்படிங்கிறதும் பாதுகாக்க வேண்டியது. எந்த ஏஜ்லேயும் அது வந்து அதுக்கான பொருட்கள் விற்பனை வந்து கஷ்டமாக இருக்காது. அண்ட் தென் ஐ வாஸ் ஜஸ்ட் நாட் ஃபார் கெமிக்கல்ஸ். ஸோ இந்த கெமிக்கல்ஸை உபயோகப்படுத்தி ப்ளீச் ஆகட்டும், அதில் நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது ப்ளீச்ன்ற ஒரு ப்ராடக்ட். ஏன்னா எங்களோட கூட என்னோட கூட படித்தவங்க எல்லாருமே ப்ளீச் செஞ்சேன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க பார்லரில். ஓகே, லெட் மீ ட்ரை தட், இதுலேயே எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் அதுக்கு கமர்ஷியலாக ப்ளீச்சின் பேர் வச்சோமே வழிய. இட் இஸ் நாட் லைக் இந்த கெமிக்கல் ப்ளீச் மாதிரி கண்ணை சுற்றி கவர் பண்ணிருதோ இல்லை நீங்கள் அதை போடுறதுக்கு வந்து கையை யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல் ஒரு ப்ளீச்சுன்ற ஒரு அதுக்கு பேக அந்த பேர் வச்சாதான் அது போகும் அப்படிங்கிறத ஐடியா பண்ணி அந்த கமர்ஷியலாக அதை விற்கணும்னா அதுக்கு வந்து ஒரு ஃபேஷியல் ப்ளீச் அப்படின்னு போட்டு, அந்த ஃபேஷியல் ப்ளீச்சில் என்னன்னாக்கா எதெல்லாம் இன்ஸ்டண்ட்டாக ஒரு முகத்துக்கு போட்ட உடனே ப்ளீச் கிடைக்கணும், ப்ளீச்சிங் ஏஜென்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு முதல்ல அது, தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் ரிசர்ச். ஓகே. ஸோ ப்ளீச் பண்ணுறது, அமோனியா ப்ளீச் பண்ணுறது ஈஸி, இட்ஸ் ரெடிலி அவைலபிள். பட் வாட் ஆர் ஆல் த திங்ஸ் விச் ஆர் அவைலபிள் வித் நேச்சுரல் நேச்சுரலி ஹெர்பலாக என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத முதல்ல பார்த்தா, சி தேன், தட்ஸ் எ ப்ளீச்சிங் ஏஜென்ட். லெமன் இஸ் அ ப்ளீச்சிங் ஏஜென்ட். அதே மாதிரி பச்சை கற்பூரம் இஸ் அ ப்ளீச்சிங் ஏஜென்ட். ஓட்ஸ், பார்லி
இது எல்லாமே ப்ளீச்சிங் ஏஜென்ட்ஸ். ஓகே, இதை வந்து இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் பண்ணால் தட் வில் கிவ் அ இம்மீடியட் ப்ளீச்சிங் எஃபெக்ட். அதுதான் முதல்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். லைனில் இருக்காங்க, பேசிட்டு வரலாம். வணக்கம். ஹலோ. ஹலோ, வணக்கம். வணக்கம்மா. வணக்கம். கண்ணு கருவளையம், கருவை கரு கண்ணை சுற்றி அப்படியே கருப்பாக இருக்குமா? ஓகே, உங்கள் பேர்? என் பேர் கலா. கலா, யுவர் ஏஜ்? உங்க வயசு? உங்க வயசு? வயசு 58மா. ஓகே, கண்ண சுத்தி கருவளையம்ங்கிறது இப்ப ரீசன்ட்டா தான் வந்ததா உங்களுக்கு? ஆமாமா. ஓகே, உங்களுக்கு வந்து தூக்கம் எல்லாம் எப்படி இருக்கு? நல்லா தூங்குறீங்களா? தூக்கம் வராதுமா. தூக்கம் வராதுமா, கொஞ்சம் தூக்கம் அதிகமா வராது. தூக்கம் வராத இருக்கிறதே பெரிய விஷயங்க. கண்ணு சுத்தி கருவளையம் வரதுக்கான காரணம் என்னங்கறத நம்ம முதல்ல பாத்துப்போம். உங்களுக்கு வந்து தூக்கம் வராது அப்படின்னு சொல்றீங்க. தூக்கம் வரத்துக்கு நீங்க ட்ரை பண்ணுங்க. சரி, தூக்கம் வரத்துக்கு நான் ஒரு சின்ன சிம்பிளா ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன் உங்களுக்கு. அதை தவிர உங்களுக்கு கண்ணை சுத்தி கருவளையம் வரத்துக்கு என்னென்ன போட்டுக்கலாங்கிறதும் சொல்றேன். இப்போ நைட்ல வந்து நீங்க ஒரு கப் பால், அந்த பாலோட கொஞ்சம் கசகசாவை வறுத்துட்டு பவுடர் பண்ணுங்க. கசகசாவை வறுத்துட்டு பவுடர் பண்ணச்ச அது அந்த பவுடர் பண்றது கஷ்டமா இருந்ததுன்னா கூட கொஞ்சம் சர்க்கரையை போட்டுக்கலாம். ஓகே, அந்த மாதிரி அந்த அந்த வறுத்து பவுடர் பண்ணி அதுல ஒரு அரை ஸ்பூன் போட்டு அந்த பாலை நீங்க குடிச்சிருங்க. அந்த மாதிரி டெய்லியில சாப்பிட்டு பாருங்க, உங்களுக்கு வந்து தூக்கம் வர ஆரம்பிக்கும். முதல்ல அதுக்கான காரணம் அப்படின்னு வரும்போது ஸ்லீப்லெஸ்னஸ், அதை நம்ம எடுத்தாதான் பர்மனண்டா அந்த கருவளையம்ங்கிறது போகும். ஸோ அது முதல்ல பார்த்துக்கோங்க. அது தவிர கண்ணை சுத்தி இருக்கிற கருவளையத்துக்கு வெள்ளரிக்காய், வெள்ளரிக்காயை வந்து கண்ணு மேலே வச்சுக்கிறது அப்படி இல்லைன்னா, அதுக்கெல்லாம் டைம் இல்லைன்னா வெள்ளரிக்காய் ஜூஸ் எடுத்துருங்க. அந்த வெள்ளரிக்காய் ஜூஸோட நீங்கள் சிம்பிளாக ஒரு பார்லி பவுடர் கலந்துக்கலாம். கொஞ்சம் வந்து பால், தேங்காய் பாலானா இருக்கலாம். அந்த தேங்காய் பால் இன்னுமே நல்லது. கண்ணை சுற்றி கருவளையம் வருதுன்னா அந்த கண்ணை சுற்றி இருக்கிற ஏரியாஸில் ஆயில் கிளான்ஸ் இல்லாத ஏரியா. ஸோ அதை வந்து நம்ம முதல்ல என்ன பண்ணணும்னா அந்த ரஃபாக இருக்கிற ஸ்கின்னை சாஃப்ட் ஆக்கணும். சாஃப்ட் ஆன உடனேயே இந்த கருவளையம் மறைய ஆரம்பிக்கும். சி ஒயிட் லூசஸ் இட்ஸ் சாஃப்ட்னஸ் பிகாஸ் ஷீ இஸ் நாட் ஹேவிங் குட் ஸ்லீப். ஸோ அந்த தூக்கம் வரத்துக்கு முதல்ல பண்ணிட்டு இதை மாதிரி வெள்ளரிக்காய் யூஸ் பண்ணலாம், உருளைக்கிழங்கு யூஸ் பண்ணலாம், அதையும் ஜூஸ் எடுத்துக்கலாம், இல்லை கேரட்டு இதை மாதிரி ஒரு பழங்களில் பார்த்தீங்கன்னா சில்லுன்னு இருக்கிற இப்போ வந்து வாட்டர்மெலன், பப்பாளி இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் விழுது மாதிரி எடுத்துட்டு அதில் வந்து கொஞ்சம் தேங்காய் பாலோ இல்லாட்ட சாதாரண பாலோ வெண்ணெய் இதெல்லாம் கலந்து டெய்ரி ப்ராடக்ட்ஸ் எது வேணால் கலந்து கண்ணை சுற்றி அப்ளை பண்ணிட்டு ஒரு 10 minutes இருந்துட்டு ஜஸ்ட் வாஷ், தட்ஸ் இனஃப். இப்போ கண்ணை சுற்றி கருவளையத்துக்கு தூக்கம் வர கண்டிப்பாக வரணும். தூக்கம் வராமல் இருக்கும்போது நீங்கள் என்ன தான் அப்ளை பண்ணியிருந்தாலும் மறுபடியும் யூ வில் லுக் டயர்ட். அந்த டயர்ட்னஸில் அந்த கருவளையம் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அது ரொம்ப முக்கியம். கொஞ்சம் காமாக உங்களை வந்து வச்சுக்கிறது பார்க்கணும். ஓகே, இப்போ இன்னொரு காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம், சொல்லுங்கம்மா, யார் பேசுறீங்க? மேடம், நாங்கள் சேலத்துலேருந்து பேசுகிறாங்க மேடம். ஓகே, மேடத்தோட ப்ரோக்ராம்லாம் நான் அடிக்கடி பார்ப்பேன். அதை முதல்ல ஞாயிற்றுக்கிழமை மதியம் போட்டாங்க, இப்போ கொஞ்சம் டைம் மிஸ் ஆனதுனால அடிக்கடி பார்க்க முடியல. மேடம் சொல்றது எல்லாமே சூப்பராக இருக்கு. என்ன வயசு நீங்க டை போடுறீங்களா? ஆமா, நான் போடுறேன். நான் வந்து எனக்கு வயசு வந்து 50 வயசு ஆயிடுச்சுங்க மேடம். சரி, 50 வயசான டை போடணும்ன்றதுல நீங்க போடுறீங்க. எத்தனை வருஷமா போடுறீங்க? இப்போ ஒரு 1 இயரா போட்டு இருக்கேன். ஓகே, 1 இயர்ல ஒரு 5-6 தடவை போட்டிருப்பீங்க இல்லையா? போட்டிருப்பாங்க மேடம். ஓகே, உங்களுக்கு ஃபேஸ்ல எல்லாம் ஆனா அதனால வந்து கொஞ்சம் கருப்பு இறங்குறது அதெல்லாம் ஒண்ணும் ஆகல? அதெல்லாம் எதுவும் இல்லைங்க மேடம். நீங்க உங்களுக்கு ஐ மீன் டை வேணும்னா இப்போ மருதாணி சொல்றோம் இல்லையா, ஹென்னா சொல்றோம், மருதாணி எப்படி கலக்கிறது அதெல்லாம் கூட நான் நிறைய உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். மருதாணி பவுடர் தான் மேஜர் அதுல. அது வந்து ப்ரௌனோ இல்லாட்டா ரெட்டோ கொடுக்கும்னு நிறைய பேர் அதுக்கு பிடிக்காத கருப்பு தான் வேணும்னு கேட்டது இருக்கு. இப்போ வந்து ஒரு 6 months அதே ஹென்னா பேஸ்லயே பிளாக் கொண்டு வர மாதிரி ஒரு தயாரிப்பு எங்கள்கிட்ட இருக்கு. உங்களுக்கு வேணும்னா நீங்க ரியல், அதாவது நேச்சுரல் கலர்னு சொல்றது, இட் இஸ் நாட் பிளாக். இப்போ டைனா பிளாக் ஆகும். See, that is an artificial color.
டை போட்டவங்களை பார்த்தாலே நம்ம வந்து இவங்க டை போட்டிருக்காங்க அதுவும் இல்லாத அதோட இம்பாக்ட் எல்லாமும் நல்லது இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு கருப்பு கலர் கொடுக்கற மாதிரி ஒரு மருதாணி கலந்த பேஸ்டே இப்போ வந்து ரீசெண்டாக நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம். இது வந்து எல்லாரோட தேவைகள் அப்படின்னு டிமாண்ட் நிறைய இருக்கிற வரைக்கும் இதுவும் நிறைய வருஷம் ரிசர்ச் பண்ணி தான் இந்த கலரும் கிடைச்சிருக்கு. இது எங்ககிட்ட இருக்கு, நார்மல் ஹென்னாவும் இருக்கு, இதுவும் இருக்கு. நீங்க தேவையானா நீங்க வந்து வாங்கிக்கலாம் மாதா. என்ன மாதிரியான நான் இப்ப சொன்னேன் இல்லையா, இதுல வந்து மெயினா என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டா எதெல்லாம் கருப்பு கொடுக்கும், நார்மலா நம்ம வந்து நேச்சுரலா கொடுக்கறது கருப்பு வந்து கரிசலாங்கண்ணி. கரிசலாங்கண்ணினாலே கருப்பு அப்படிங்கிறது. பட் கேன் இட் பி யூஸ்ட் அஸ் எ டை? இப்ப கரிசலாங்கண்ணி கீரையை சார் எடுத்து அதை வந்து ஆயில் மாதிரி பண்ணி தலையில தடவிக்கும் போது கருப்பு கலர் வரும், ஆர் நர வரத வந்து டிலே பண்ணலாம், இதெல்லாம் கரெக்ட். பட் என்ன பண்ணுவோம், அந்த பேஸ்ட்ல வந்து இதே மாதிரி கடுக்கா பொடி, அதாவது மருதாணி பொடியோட டீ டிகாக்ஷன், எலுமிச்சம்பழ ஜூஸ், இது மாதிரி எல்லாம் நெல்லிக்காய் பொடி அந்த மாதிரி எல்லாம் கலந்து கொடுத்தாலும் அது கருப்பு வராது. சொல்லிதான் கொடுப்போம், கருப்பு வராது. ஆனா postponement of the gray is 100% possible for another 10 years அப்படினு சொல்லி தான் கொடுப்போம். So that was going, அது எங்களோடதுல நல்ல ரீச் இருக்கு. There is no, I mean, as of now அதுக்கு ஈக்குவலா எங்கேயுமே கிடையாது. அது என்ன போட்டுண்டு அது மேல போட்டுட்டாலும் கலர் அவ்வளவு நல்லா பிடிக்கும். எனி ஏஜ் தே கேன் யூஸ் இட் பிகாஸ் இட் இஸ் ஒன்லி அ கண்டிஷனர் அண்ட் இட் ஸ்டிமுலேட்ஸ் தி ஹேர் க்ரோத். அதை தவிர என்னென்ன டென்சிட்டி, சி தட் இஸ் வாட் இஸ் நீடட். இப்ப எல்லாருக்கும் அடர்த்தியான கூந்தல் தான் தேவையே, லெங்த் இல்லைனாலும் பரவாயில்ல. ஸோ அந்த ஃப்ரண்ட்ல ரெசீடிங் அதெல்லாம் இல்லாம இருக்கிறதுக்கு அது பண்ணோம். இப்போ அதுலயே வந்து கொஞ்சம் நேச்சுரல் கலர் வரா மாதிரி ஒரு காம்பினேஷன் கிடைச்சிடுது சக்சஸா. அது வந்து அதனால அந்த பிளாக்கும் நாங்க கொடுக்கறோம், பட் நாட் போட்டு உடனே சின்ன பவுடர்ல கலந்து டை மாதிரி கிடையாது. இட் இஸ் அகைன் ஹென்னா, ஓகே, இட் இஸ் அகைன் மருதாணி காம்பினேஷன் தான், பட் கிவிங் நேச்சுரல் கலர். Okay. We won't call it as a black. But ஆனா இந்த மாதிரி brown burgundy அது இருக்காது. Okay, okay. இப்போ இன்னொரு காலர் லைன்ல இருக்காங்க, பேசிட்டு வரலாம். வணக்கம். ஹலோ. ஹலோ, வணக்கம் மேம். நான் கோவையில இருந்து பிரியா பேசுறேன். சொல்லுங்க பிரியா. நான் மேம் கிட்ட பேசலாமா? கண்டிப்பா, ப்ளீஸ் சொல்லுங்க. மேம், நான் உங்களோட பிக் ஃபேன் மேம். ஓ, தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். 2004 உங்களோட மந்த்லி மேகசைன்ஸ்ல நீங்க போட்டதுல இருந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஓ, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். உங்களுடைய சொல்யூஷன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு, நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்துச்சு. மேரேஜ்க்கு முன்னாடி ஃபாலோ பண்ண முடிஞ்சது, ஆனா மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் முடியல. குட்டி எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் இப்ப அதுதான் உங்க பிரச்சனை, மேரேஜ்க்கு அப்புறம் முடி கொட்டி இருக்கு. அதுதானே, அது வந்து இட்ஸ் நாட் an issue, நீங்க கவலைப்படாதீங்க பிரியா. ஏன்னா வந்து அதெல்லாம் இஷ்யூவே கிடையாது. மேரேஜ்க்கு அப்புறம் முடி கொட்டினதுக்கு அப்படிங்கறதுக்கு ரீசன்ஸ் என்னன்றத கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு இடம் மாற்றம் அது மாதிரி ஏதாவது இருந்ததா அப்படிங்கறத கொஞ்சம் பாருங்க. ஏன்னா சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் கொஞ்சம், அதுக்கப்புறம் லைஃப் ஸ்டைல் மாறுறது, இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் அட்மாஸ்பியர். இது எல்லாமே மேரேஜ் ஆன உடனே ஒரு 1 or 2 years இது எல்லாரோட லைஃப்லயும் இருக்கும். நாட் ஓன்லி ஃபார் எ ஃபீமேல், இட்ஸ் ஃபார் மேல் ஆல்சோ. நிறைய நீங்க எப்படி சொல்றீங்க, எத்தனை பேர் வந்து ஆண்கள் வந்து மேரேஜுக்கு அனுப்புற முடி கொட்டுறதுன்னு சொல்றவங்களும் இருக்காங்க. ஸோ இட் இஸ் அன் யூனிவர்சல் ப்ராப்ளம். ஆனா அதெல்லாம் வந்து என்னன்னாக்கா உடனே நம்ம அதாவது என்னன்னாக்கா நம்மளோட லைஃப் ஸ்டைல் என்ன மாறினாலும் என்னோட முடி கொட்டக்கூடாது அப்படிங்கறது. மெயின்டைன் த ஹேர், யூ ஹாவ் டு மெயின்டைன் யுவர் ஹேர். ஆயில் பண்றது, அதே மாதிரி கோம் பண்ணிக்கிறது, வாஷ் பண்றது, இது எல்லாம் நிறுத்தவே கூடாது. அதே மாதிரி வந்து நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்காதீங்க. டோன்ட் டேக் எனிதிங் அஸ் அ பிக் ஸ்ட்ரெஸ். கொஞ்சம் காமிங் யுவர் செல்ஃப் இஸ் அந்த மாதிரி காமிங் அப்படின்னு கிடைக்கிறதுக்கு தான் காமிங் ஸ்க்ரப்னு ஒன்று நாங்கள் பண்றோம். சி தட் ஸ்க்ரப் மேக்ஸ் த ஸ்கால்ப் காம்.
சி அஜிடேஷன் அப்படிங்கிறது தான் ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன்ஸ் ஃபார் த டேமேஜ் ஆஃப் த ஸ்கின் ஆஸ் வெல் அஸ் ஃபார் த ஸ்கேல்ப். அந்த மாதிரி டேமேஜ் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு ஸ்க்ரப், அதே அந்த ஸ்க்ரப்பை யூஸ் பண்ணுறது ஒரு நாள். வாரத்தில் ஒரு நாள் வந்து இந்த மாதிரி ஹேர் வாஷ்க்கு ஹென்னா, இப்போ சொன்னேன் இல்லையா, அந்த ஹென்னா யூஸ் பண்ணுறதே ஆயில் போட்டுண்டு நல்லா கோம் பண்ணிவிட்டு. நாங்கள் என்ன ஸ்டெப் சொல்லுவோன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஆயிலிங், ஆயிலிங், கோம்பிங், அப்ளைங் ஹென்னா, கீப் இட் ஃபார் அன் அவர் அண்ட் வாஷ் வித் வெரி வெரி மைல்டஸ்ட் எய்தர் ஷாம்பூ ஆர் நேச்சுரல் பவுடர். ரொம்ப மைல்டாக, ரொம்ப டைல்யூட்டடாக வாஷ் பண்ணால் போகிறோம் அப்படின்னு சொல்லி. தேட் அகெயின் மேக்ஸ் த ஸ்கேல்ப் காம். நீங்கள் வந்து முடி கொட்டுறது அப்படின்னா நம்மளோட ஸ்கேல்ப் எதனால் அஜிடேட் ஆகிருக்கு அப்படின்னு கொஞ்சம் யோசனை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அது என்ன ரீசனாக இருந்தாலும் காமிங் வில் ஹெல்ப் டு சால்வ் த ப்ராப்ளம். ஓகே. ஸோ அந்த மாதிரி வரும்பொழுது ஆயில் பண்ணிட்டு அதில் வந்து ஹென்னா, அதுக்கு மேலே ஹென்னா போடும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக ஒரு 4-5 அப்ளிகேஷனில் தலை முடி உதிரது குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி டென்சிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும். அந்த ஆயிலிங் அப்படின்னு சொல்கிறது வந்து எல்லா ஹெர்ப்ஸும் போட்டது, அது கூந்தல் வளர்ச்சிக்கான தைலம் அப்படின்னு. அந்த கூந்தல் வளர்ச்சிக்கான தைலம்னு ஒரு எபிசோடே பண்ணோம். ஓகே. ஸோ தட் வாஸ் ரியலி அப்ரிஷியேட்டட் பை ஆல் த வியூவர்ஸ். அந்த கூந்தல் வளர்ச்சிக்கான தைலம் அப்படிங்கிறது மெயினாக என்னென்னா, வளர்ச்சின்னா லெங்க்த்தை வந்து நாங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணாமல் ஒன்லி த டென்சிட்டி. ஏன்னா ஸ்கேல்ப்பில் வந்து போர்ஸ் எல்லாம், அதாவது அது வந்து டெபாசிட்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா, அது வந்து ஓப்பனாக இருந்ததுன்னா வளரும். எல்லாமே சேர்ந்து அது க்ளோஸ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி. அண்ட் தென் ஒரு 2 முடி இருக்கிற இடத்துல, ஃபாலிக்கிள் இருக்கிற இடத்துல 3 வரணும் அப்படிங்கிறது தான், தட் வாஸ் த இன்டென்ஷன். அந்த ஒரு ஆயில் காம்பினேஷன் கொடுக்கச்சேயே டென்சிட்டி எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, அந்த ஃபாலிக்கிள்ஸ் வந்து வெளுத்தி வெளுத்தியாக போயிடும். அதாவது கொஞ்சம் திக்காக இருக்கிறது கூட சட்லி யூ கேன், ஐ மீன் யூ கேன் ஹாவ் எ சீ த்ரூ ஸ்கேல்ப் வர்றது. அது வந்து தெர் இஸ் நோ ஏஜ் ஃபார் இட், வை இட் கம்ஸுங்கிறது. பட் யூ இட் ஷுட் நாட் கம் ஆர் ஹேவிங் கம் யூ ஹாவ் டு சால்வ் இட்னு வரும்பொழுது இந்த ஆயிலிங் அப்படிங்கிறது எல்லா மூலிகைகளையும் கலந்துருப்போம். அதில் வந்து ரீசன்ஸ் என்னென்ன, வாட் ஆர் த ரீசன்ஸ்ன்னு சொல்லி பார்த்து அந்த மாதிரி செஞ்சது, அதையும் போட்டு இதையும் போடும்பொழுது இந்த பிரச்சனை கண்டிப்பாக உங்களுக்கு தீர்ந்துடும். அண்ட் ரொம்ப நிறைய பியூட்டி டிப்ஸ் கொடுத்துட்ருக்கீங்க. பட் இப்போ வந்து நீங்கள் வந்து இதில் வந்து இப்போது PhD பண்ணியிருக்கீங்க இல்லையா, அதை பற்றி சொல்லுங்கள். சி, நான் PhD பண்ணதுக்கு ரீசனே வந்து இந்த லைனை எடுத்தப்புறமா நம்ம அப்டேட் பண்ணிக்கணும். சி, ஒரு அண்டர்பிரினர் தான் ஆனால் ஒரு லைனை சூஸ் பண்ணோன்னா அதில் வந்து அத்தாரிட்டேட்டிவாக இருக்கணும். நம்ம சப்ஜெக்டில் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அந்த லைனில் அந்த ஒரு ப்ரொஃபஷன்லேயோ அந்த பிஸ்னஸ்லேயோ டெவலப் ஆக முடியும். ஸோ அதை பேஸ் பண்ணி நான் வந்து இதை வந்து ஆக்சுவலாக லேப் மாதிரி வச்சு எல்லாம் ஒவ்வொன்றும் பண்ணி தான் செஞ்சேன் அப்படின்னாலும், அது இன்னொரு அத்தாரிட்டேட்டிவாக சொல்கிறதுக்கு ஐ மஸ்ட் ஹாவ் அ குட் அத்தாரிட்டேட்டிவ் பிளாக் அண்ட் ஒயிட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் நினச்சிட்டு தான், அதுக்காக தான் இதை பண்ணேன், வேறு ஒன்றும் இல்லை. பட் அதுலேயுமே வந்து இதே லைனை தான், இதே ஐ மீன் பேப்பர் ப்ரெசன்டேஷனில் கூட, ஸ்க்ரீனிங் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் எ ஹெர்பல் ப்ராடக்ட் ஃபார் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஸ்கின், அதில் வந்து ஸ்கேல்ப்பும் வந்துடுறது. ஓகே. லெட்ஸ் அந்த மாதிரி என்னன்னாக்கா, இப்போ பெண்கள் வந்து தொழில் முனைவோரை ஆகிறது பெரிய விஷயம் கிடையாது. பட் அவங்க வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும், அவங்கள அப்டேட் பண்ணிக்கணும், ப்ளஸ் ப்ராடக்ட்ஸ் அப்டேட் பண்ணணும். அதாவது ஆஸ் ஆஃப் டேட் என்னெல்லாம் தேவை, ஒரு மார்க்கெட்டுக்கு என்னென்னலாம் இப்போ தேவை அப்படிங்கிறதுல நம்ம எப்போவுமே கவனமாக இருந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் ப்ராடக்ட்ஸை வந்து மாத்திட்டே இருக்கணும். கரெக்ட், எல்லாமே கரெக்ட். இப்போ காலர் லைனில் இருக்காங்க, பேசிட்டு வரலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம் மேடம், விசாகப்பட்டினம்ல பேசுறேன் மேடம், கௌதம் பேரு. ஓகே, சொல்லுங்க. அது இந்த உடச்சி கீழே வந்து இந்த பருகு மாதிரி அப்படியே வளருது மேடம். அதுக்கு வந்து இந்த ஃபேஸ் பேக்ஸ் மாதிரி அப்படியே இது மாதிரி வளருதுங்க. அது ஒன்னு தயாராகி பார்க்கற, இன்னொன்னு அப்படியே ரெண்டு தயாராகி, இப்போ 3 இருக்குதுங்க. ஆல்ரெடி டாக்டர்கிட்ட போனா வந்து ஸ்கின் டாக்டர் போக சொன்னாங்க, அவங்க வந்து லேசர் பண்ணி டீக் ஆபரேஷன் பண்ணி எடுத்துறாங்க. ஓகே, மரு மாதிரி மரு மாதிரி ஆக்சுவலி இந்த வாட்ஸ் அப்படிங்கறது வந்து
இது ஃபேஸ்ல வந்த மருக்கள் அப்படிங்கறத வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா அதை வந்து ரிமூவ் பண்ண கூடாதுங்க. ரிமூவ் பண்ணினா பக்கத்துல வரும் இல்ல வேற இடத்துல வரும் இந்த மாதிரி. ஸோ ரிமூவ் பண்ணாத ரிமூவ் பண்ணினதுனால்தான் உங்களுக்கு இப்ப ஜாஸ்தியா இருக்கு. நீங்க ஒன்னு பண்ணுங்க, இந்த ரெண்டு மூணும் இருக்கிறது நீங்களும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இல்லாம கொஞ்சம் சாஃப்டா இருக்கிற மாதிரி ஒரு ஆயில், ஒரு வெண்ணெய், ஒரு தயிர் இந்த மாதிரி அந்த இடத்துல கொஞ்சம் அடிக்கடி போட்டுட்டே இருங்க. அப்படியே ஸ்லோவா வந்து அதை மறைஞ்சிடும். அதை வந்து நீங்க வந்து மிடில் பண்ண கூடாது. அதை வந்து திருப்பியும் வந்து அடுத்தது ஒரு அதை ரிமூவல்லோ அந்த மாதிரி பண்ணும்பொழுது அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து மெடில் பண்ணி டேமேஜ் ஆகிறதுனால்தான் மறுபடியும் அது பக்கத்துல வந்து இன்னொன்னு வருது. சம்டைம்ஸ் வந்து நீங்க சொல்றது வந்து அங்க பக்கத்துலயே வந்திருக்கு, சில பேருக்கு வந்து வேற இடத்துலயும் வரும். ஸோ ஐ மீன் அதெல்லாம் பண்ணாம நீங்க விட்டுருங்க, கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் கம்மி பண்ணிக்கோங்க. சாஃப்டா இருக்கிற மாதிரி நீங்க வீட்லயே இருக்கிற ஏடு, பால், வெண்ணெய், தயிர் அது மாதிரி அந்த இடத்துல நிறைய போட்டுட்டே இருங்க. அப்படி ஓவர் த டைம் இது வந்து உடனே இன்னைக்கு போட்டு நாளைக்கு வந்து அது கண்டிப்பா போகாது. ஒரு ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் ஆகும், பட் டெஃபினட்டா அது போயிடும். ஒரு நிமிஷம் மேடம், நெக்ஸ்ட். ஹலோ சொல்லுங்க. ஹலோ ஹலோ மேடம், ஜென்ஸா இருக்கிறதுனால சேவ் பண்றதுனால அதனால பக்கத்துல தயார் ஆகணும்னு சொல்லி சொல்றாங்க. அது வந்து அதுதான் சி சேவ் பண்றதுன்றது நீங்க செஞ்சுதான் ஆகணும். அது முடிச்ச உடனே நீங்க மறுபடியும் வந்து ஒரு சாஃப்டா ஒண்ணு அதுல அப்ளை பண்ணுங்க. ஒரு அதாவது கெமிக்கல் கிரீமை யூஸ் பண்ணாம ஜஸ்ட் ஒரு டெய்ரி ப்ராடக்ட்ஸை கூட நீங்க போட்டுக்கலாம். ஒரு வெண்ணையோ பாலோ தயிரோ அந்த மாதிரி போடுங்க. அப்போ வந்து இந்த மாதிரி வராது. நீங்க அதுக்குன்னு ஷேவ் பண்ணாம இருக்க வேண்டாம், பட் நீங்க அந்த ரிமூவல் தான் பண்ணக்கூடாது. ஜாதிக்கா மாசிக்கா இது ரெண்டும் எடுத்துக்கோங்க. இது ரெண்டும் வந்து பருக்களுக்கு அந்த மாதிரி மருக்களுக்கு நல்லது. ஜாதிக்கா மாசிக்கா எடுத்து, ஜாதிக்காயும் மாசிக்காயும் எடுத்துட்டு அதை வந்து ஒரு ரவா ஃபார்ம்ல செஞ்சு அந்த இது மேல போட்டுட்டே இருங்க. அதுல வந்து கொஞ்சம் வெண்ணெய் கலந்து கிரீம் மாதிரி நீங்களே செஞ்சுக்கோங்க. இந்த ஜாதிக்காய் மாசிக்காய் பவுடரோட வெண்ணெய் கலந்தா கிரீம் மாதிரி வரும். அந்த கிரீமை எடுத்து நீங்க போட்டுட்டே இருக்கும்போது அது கொஞ்சம் குறையற மாதிரி ஆகும். இதெல்லாம் நீங்க பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க லேசரை டிசைட் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க் யூ ஃபார் காலிங். அண்ட் இப்போ வந்து நாம நீங்க வந்து இந்த ஃபுட் இன்டேக் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க. அண்ட் நம்ம பண்ற நீங்க பண்ணிருக்கிற ரிசர்ச் இது எல்லாமே டைமுக்கு டைம் இந்த ப்ராடக்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும்ங்கிறது மாறினே இருக்கும் இல்லையா? பேஸ்ட் ஆன் ஹவு தி கிளைமேட் இஸ் இன் ஈச் பிளேஸ், பேஸ்ட் ஆன் ஜியோகிராஃபிக்கல் பேஸ்ட் ஆன் தி கிளைமேட், ஜியோகிராஃபிக்கல் லொகேஷன் அண்ட் தி டைப் ஆஃப் ஃபுட் தட் தே ஈட். சோ இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தி டைப் ஆஃப் தி பர்சன் ஆல்சோ வெதர் இட் இஸ் ஷி இஸ் ஆயிலி ஆர் ட்ரை, ரைட், ஏஜ், இது எல்லாமே தான். இது எல்லாம் பேஸ் பண்ணி தான். அதாவது முதல்ல ஆரம்பிக்கும் போது ஒரு 13 ப்ராடக்ட்ல ஆரம்பிச்சேன். இப்போ வந்து இட்ஸ் மோர் தென் 100. ஓகே. ஸோ அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு தயாரிப்புகள் நம்மளுக்கு வந்துடும். இப்போ முதல்ல ஒரு ஜென்ரலாக ஒரு ஃபேஸ் பேக்குன்னு பண்ணினேன், அதுக்கப்புறமா ப்ளீச்சுன்னு பண்ணினேன், இந்த மாதிரி தான் பண்ணோம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது ஒவ்வொரு மாதிரி செய்ய வேண்டியதாக எடுத்து, இப்போ ட்ரை ஸ்கின் தனியாக, ஆயிலி ஸ்கின் தனியாக, அந்த மாதிரி. அந்த அதே மாதிரி வந்து ஏஜ் ஒரு 40+ ஆன உடனே அவங்களுக்கு வந்து தனியாக ஒரு ஹோல் பாடி ட்ரை ஸ்கின் ஆயில்னு. இப்போல்லாம் வந்து 50 வரைக்கும் கூட தாங்கிறது இல்லை, ட்ரை ஸ்கின் நிறைய பேருக்கு வந்துடுறது. அண்டு மோஸ்ட் ஆஃப் தெம் வந்து இந்த கால் பகுதியில் அரிப்பு, அது வந்து தட்ஸ் அ காமன் திங். ஒரு 60 ஆயிடுத்துன்னா எல்லாருக்குமே வந்து அந்த கணுக்கால் பகுதியில் ஒரு அரிப்பு, அது அந்த அரிப்பு வர ஆரம்பித்த உடனே அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிடுறது. அது சி ஒரு பிளேஸில், ஒரு பப்ளிக் பிளேஸில் போகும்போது இந்த மாதிரி ஒரு ஸ்க்ராச்சிங் அதெல்லாம். ஸோ இந்த மாதிரி இருக்கவங்களுக்குன்னு தனியாக ஒரு அபோவ் 60 தனியாக பண்ணணும். இப்போது பார்லர் பர்சன்ஸுக்குன்னு ஒரு ஃபேஷியல் கிட்டு தனியாக பண்ணணும் ஒவ்வொருத்தருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முதலே கேட்டுப்போம், நீங்கள் எங்கேருந்து வரீங்க? ஐ எம் ஃப்ரம் பெங்களூர் அப்படின்னாக்கே ஹியூமிட் ஃப்ரீ, அங்கே வந்து ஃபுல்லாக ட்ரை தான். ஸோ அவங்களுக்கு வந்து அவங்க எனக்கு 15 18 20 வயசுன்னு சொன்னாலும் அவங்களுக்கு வந்து ட்ரை ஸ்கின் என்ன கொடுப்போமோ அதுதான் கொடுப்போம். ஓகே, வி வாண்ட் ஐ மீன் டேக் இன் டு கன்சிடரேஷன் தர் ஏஜ், ரைட், அது ஏஜ் என்ன வேணால் இருக்கட்டும். ஆனால் அந்த ஏரியா அப்படி தான்.
தமிழ்நாடுன்னா தனி தான், இட்ஸ் லைக் ஸோ டிபெண்டிங் ஆன் தட் ஏரியா. அந்த ஏஜை பற்றியே பார்க்காம நம்ம கொடுத்துடலாம் சில பிளேசஸ்க்கு. இப்போ நார்த் போனால் டெல்லினாக்கா அட்லீஸ்ட் வந்து யூ ஹாவ் போத், கரெக்ட், நாட் ஆல்வேஸ் ட்ரை லைக் பெங்களூர். அதுமாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் தகுந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ஓவர் த இயர்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்மளை அறியாமல் தயாரிப்பு கூட ஜாஸ்தி ஆகிடும். வணக்கம். ஹலோ. ஹலோ, வணக்கம். மேம், இப்ப அந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருந்தோம், அவங்க வந்து நிறைய எக்ஸ்டர்னல் யூஸ பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க. கரெக்ட். உள்ளுக்கு சாப்பிடற மாதிரி எந்த ப்ராடக்ட்டும் அவங்க மேனுஃபேக்சர் பண்றது இல்லையா, என்ன ஜெனரல் ஹெல்த்துக்கு? அது ஆக்சுவலி இன்டேக்காக பண்ணுறோம். எதுக்குன்னா இப்போ இது எல்லாமே வந்து ஆரோக்கியங்கிறது அழகு சம்மந்தப்பட்டது, அழகுங்கிறது ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டது தான், ரெண்டுமே ஒன்றுத்துக்கு ஒன்று. ஸோ இப்போது ஒருத்தருக்கு வந்து நம்ம ஒரு ப்ராடக்ட் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னாக்கா, இப்போ பிம்பிள்ஸ்னு வச்சுக்கோங்களேன், பருக்கள் இருக்கிறவங்களுக்கு மெயினாக ப்ராப்ளம் வந்து டைஜஷன். அதே மாதிரி ஒரு ஏஜ் ஆனவங்க ஒரு 50+ 60+ வராங்கன்னு அவங்க வந்து இதோட எண்டடப் வித் ஒரு சுகர் லெவல் அதெல்லாம் கேட்போம், எப்படி இருக்குது அப்படின்னு, பிபி இருக்கா, அது இருக்கா, இது இருக்கான்னு கேட்டு. ஸோ இந்த மாதிரி பேஸ் பண்ணி ஒரு இன்டேக்காக ஒரு தயாரிப்பு இருக்குது இப்போது. அது என்னன்னாக்கா ஒரு ஹெல்த் ட்ரிங்க் மாதிரி. இட் இஸ் நாட் ஹெல்த் ட்ரிங்க் லைக் ஒரு மில்க் ஆட் பண்ணுறது அதெல்லாம் கிடையாது, ஹெர்பல் டீ மாதிரி வச்சுக்கோங்களேன். பட் வி ஹவ் நாட் நேம்ட் இட், இன்னும் லான்ச்சிங்னு பண்ணாதே அது நல்லா போக ஆரம்பிச்சிடுது. அது என்னென்னா மார்னிங்கில் ஒரு ஹெர்பல் டீ மாதிரி அதை ட்ரிங்க் மாதிரி போட்டுக்கோங்கன்னு சொல்கிறேன். அதில் என்னென்னலாம் இருக்குது, எதுக்கெல்லாம் அது நல்லது அப்படின்னாக்கா, இட் இஸ் குட் ஃபார் லிவர், இட்ஸ் குட் ஃபார் லங்ஸ், இட்ஸ் குட் ஃபார் கிட்னி, அண்ட் இட்ஸ் குட் ஃபார் செல்ஸ். சி, ஆல் தீஸ் ஃபோர் ஆர் இஷ்யூஸ் நவ். இந்த ஃபோர் இஷ்யூஸ் இருக்கிறவங்க எல்லாருக்குமே என்ன தான் ட்ரை பண்ணானா கூட அந்த பியூட்டிங்கிறதுல கொஞ்சம் பிரச்சனை வரும். ஹெல்த்து நல்லா ஆயிடுத்துனாலே அதுக்கப்புறம் நம்ம ஒரு எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் கொடுக்கும்பொழுது தே கெட் த ரியல் பெனிஃபிட். அதனால் அவங்கள மாதிரி, அதாவது நிறைய பேர் இப்போ கிளைண்ட்ஸ் எல்லாம் நல்லா புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்றதுனால இதையும் எடுத்துக்கோங்க, அதையும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லும்பொழுது தே ரியலி கெட் த பெனிஃபிட். ஸோ இன்டேக்காக பண்ணுறதுங்கிறது இது வந்து என்னென்னா இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த ஏஜ் தான் இது சொல்கிறோம். என்னென்னா இப்போ சாஃப்ட்வேரில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் சிட்டிங் பொசிஷனில் எப்போவுமே தே ஆர் வித் த சிஸ்டம். அவங்களுக்கும் வந்து என்னென்னா அன்டைம்லி ஃபுட் அண்ட் எதர் தே ஸ்கிப் ஃபுட் ஆர் தே ஈட் மோர் அந்த மாதிரி இருக்கும்பொழுது அவங்களுக்கும் வந்து லிவர் அதுவும் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஒபிசிட்டி எல்லாமே பிரச்சனை தானே. அழகுன்னு வந்து நீங்கள் ஏதான ஒன்று போட்டுண்டா அழகு வந்துடாது. கரெக்ட். யூ ஹாவ் டு ரியலி டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். அந்த மாதிரி இருக்கணுங்கிறதுனால இந்த ஒரு ஹெல்த் ட்ரிங்க் மாதிரி ஹெர்பல் டீ மாதிரி ஒன்று பண்ணுறேன். பட் தட் இஸ் கோயிங் வெரி குட். நானே அதை எதிர்பார்க்கல. அந்த அளவுக்கு வந்து எல்லாருமே கேட்டு லாட் ஆஃப் டாக்டர்ஸ் ஹவ் ஸ்டார்டட் பையிங் இட் அந்த மாதிரி. ஏன்னா இட் இஸ் ரியலி குட் அப்படின்னு. அதாவது ரொம்ப, அதாவது சுகர்லாம் நிறைய இருக்கிறவங்க ஆர் இன்சுலின் டிபெண்டன்சின்னு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க தே ஆர் ஏபிள் டு கம் அவுட் ஆஃப்டர் 6 மந்த்ஸ். அது ஒரு பெரிய விஷயம் அவங்களுக்கு. இந்த மாதிரி அதான் அதுக்கு வந்து ஹவு டு நேம் இட்னு தெரியாம அப்படியே வச்சிருக்கோம். பட் பிஃபோர் தட் இட் என்ன செய்யணும் அந்த மாதிரி என்னென்னலாம் உச்சி முதல் பாதம் வரை கிடுகிடுன்னு பார்த்துடலாம். ஓகே, இப்போ ஹேர் அப்படின்னு பார்த்தா அது கூலாக இருக்கிறதுக்கு ஆசிசைட் ஹென்னா ஒன்று, இன்னொன்று வந்து வாரத்தில் 2 தடவை நீங்கள் வெந்தயம் இல்லாட்டானாக்கா வெந்தயமும் ஓமமும் கலந்து ஒரு பவுடரை வந்து தயாரிக்கலாம். இல்லை 1 ஸ்பூன் வெந்தயம் 1 ஸ்பூன் ஓமம் போட்டு நைட்டில் ஊற வச்சுட்டு அதை வந்து மார்னிங் அரைச்சிட்டு அதை வந்து பேக் மாதிரி போட்டு வாஷ் பண்ணுறது. சி, தட் வில் பி வெரி குட் அண்ட் இட் கிவ்ஸ் அ கூலிங் எஃபெக்ட் ஃபஸ்ட்டு ஹேருக்கு. செகண்ட் வந்து கண்கள் குளிர்ச்சியாக இருக்கணும் அப்படின்னா, சில்லுன்னு இருக்கணும் அப்படின்னு சொன்னானாக்கா, நீங்கள் வந்து இந்த கோடை காலத்தில் ஈஸியாக கிடைக்கிற வாட்டர்மெலன் அதை எடுத்துக்கோங்க. வாட்டர்மெலன் கிடைக்கிற சீசனில் அதை வாங்கி அதை கட் பண்ணி கண் மேலே வச்சுக்கோங்க. அந்த ஜூஸு நிறைய குடிங்க. அதாவது ஹைட்ரேட் யுவர் செல்ஃப். ஓகே, ஆக்சுவலி இந்த ஹைட்ரேட்டிங்
யுவர் செல்ஃப் வில் கிவ் கூலிங் எஃபெக்ட். ஸோ கோடைன்னு வரும்பொழுதே நம்ம நிறைய தண்ணி குடிக்கணும், நம்ம நிறைய ஜூஸ் குடிக்கணும், நம்ம அதாவது இன்டேக்காக எடுத்துக்கும் பொழுது மோர் தயிராக சாப்பிட்றத விட மோராக குடிங்க அப்படின்னு சொல்கிறது. அதே மாதிரி என்னென்னலாம் கூலிங் எஃபெக்ட் கொடுக்குமோ, எதெல்லாம் தண்ணீர் சத்துள்ள காய்கறோ அதெல்லாம் யூஸ் பண்ணணும். இப்போது வெள்ளை பூஷணிக்காய் அது ரொம்ப நல்லது. அதே மாதிரி சொரைக்காய், கீரை வகைகள் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம நிறைய இன்டேக்கில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஃப்ரூட்ஸில் எல்லா ஃப்ரூட்ஸும் இப்போது கண்ணை சுற்றி கருவளையம் அதெல்லாம் வந்து இந்த கோடை காலத்தில் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். இதுக்கு வந்து என்ன செய்யலாம் அப்படின்னாக்கா கண்ணை சுற்றி போடுற மாதிரி ஒரு பேக் நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம். என்னென்ன அதில் போடலாம் அப்படின்னா எது எதெல்லாம் கூலிங் எஃபெக்ட் கொடுக்கும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்தோம். ஸோ லைக் வாட்டர் மெலன் 2 பீஸு, அதே மாதிரி ஆப்பிள் 2 பீஸு, வெள்ளரி துண்டு 2 பீஸு, இந்த மாதிரி பீசஸ்லாம் கட் பண்ணி அதை வந்து ஒரு சின்ன ஒரு பேக் மாதிரி ஒன்று மஸ்லின் கிளாத்தில் பண்ணி அதுக்குள்ளே போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நல்லா சில்லு நான் உடனே எடுத்து ரெண்டு கண்ணிலே வச்சுன்னு அப்படியே படுத்துக்கோங்க. சி இது வந்து வாரத்தில் 2 நாள் இப்படி செஞ்சீங்கனாலே அந்த குளிர்ச்சியை அது கொடுக்கறதோடு இல்லாமல் கண்கள் வந்து நல்ல ஒரு பளபளப்போடு இருக்கும். கண்கள் பளபளப்பாக இருக்கிறத கோடை காலத்தில் வந்து கொஞ்சம் கண் எரிச்சல்லாம் வரும். இந்த கண் எரிச்சல் வராமல் இருக்கிறது அப்படின்னாக்கா நீங்கள் வந்து என்ன செய்யணுன்னாக்கா கண்ணை அடிக்கடி வாஷ் பண்ணிக்கிறோம் இல்லையா, அந்த வாஷ் பண்ணிக்கிற வாட்டரை கொஞ்சம் சில்லுன்னு எடுத்து அந்த வாட்டரில் வந்து ஒரே ஒரு ட்ராப் இந்த ஆலோவேரா வந்து ஜெல் இருக்கு இல்லையா, ஆலோவேரா ஜெல்லை அரைச்சிட்டு வாட்டர் மாதிரி செஞ்சுட்டு அந்த வாட்டர் ஒரு 2 ட்ராப் கலந்துட்டு நீங்கள் வாஷ் பண்ணி பாருங்கள். கண்கள் குளிர்ச்சியாக இருக்கும், கண் நல்லா பளபளப்பாக இருக்கும், எரிச்சல் இல்லாமல் இருக்கும். ஸோ கண்களை பாதுகாத்துக்கிறதுக்கு அடுத்தது வந்து முகம் ஹோல் பாடி அப்படின்னு வரும்போது ஹோல் பாடியாக ஒரு ரேப், யூ கோ ஃபார் ஏ ஹோல் பாடி ரேப் வாரத்தில் ஒரு நாள். அதில் என்னென்னலாம் குளிர்ச்சியை தருமோ இல்லை ஒரு ஸ்டிங்க் எடுக்குமோ நல்ல வாசனையாக இருக்கணும் இதெல்லாம் தான் கோடைக்கு நம்ம எதிர்பார்க்கும். குளிர்ச்சிங்கிறத தாண்டி ஒரு ஃப்ராக்ரன்ஸ் கரெக்ட் அது ஆர்டர் ஃப்ரீயா இருக்கிறதுக்குன்னு ஒரு பேக் பண்ணி வச்சுக்கலாம். அதுல என்னென்னலாம் கலக்கணும் 2-3 டைப்பா நீங்க செஞ்சு வச்சுக்கலாம். இப்போ வந்து நார்மலா நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு கஸ்தூரி டர்மரிக், இப்ப கேர்ள்ஸ்னாக்கா விமன் ஐம் சாரி டு இன்டரப்ட், ஒரு காலர் லைன்ல இருக்காங்க பேசிட்டு வரலாம். வணக்கம். ஹலோ. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? ஆ நல்லா இருக்கேன்மா, நல்லா இருக்கேன். எனக்கு வந்து ஒரு வருஷமா முகத்துல வந்து நெத்தில இந்த வாய்க்கு உதட்டுக்கு மேல அதுல எல்லாம் கருப்பு கருப்பா இருக்குமா? நெத்தில வாய் உதட்டுக்கு மேல மட்டும் கருப்பு கருப்பா இருக்கா? நீங்க டையை தானே யூஸ் பண்றீங்களோ? இல்ல மேம், எனக்கு வந்து 38 தான் ஆகுது. கருப்பா தான் இருக்கு. ரெண்டு ஸ்கின் டாக்டர் ரெண்டு பேர்த்துல வந்து சொன்னாங்கன்னா வெயில் அலையாதீங்கன்னு சொன்னாங்க ஒரு டாக்டர். நெத்தியில உதட்டுக்கு வாய் சுத்தி இது ரெண்டும் வரதுக்கு காரணம் என்னன்னா ப்ரொஜெக்டட் ஏரியால சில பேருக்கு வந்து இந்த சன் இம்பாக்ட் வரும். அதுக்கு நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னாக்கா தேன் கொஞ்சம் எடுத்துக்கோங்க, எலுமிச்ச ஜூஸ் எடுத்துக்கோங்க, வெள்ளரிக்காய் ஜூஸ் எடுத்துக்கோங்க. இது மூணும் எவ்வளோ வச்சுருக்கீங்களோ அதே அளவு தேங்காய் பால், இதை வந்து கலக்கிறதுக்கு கடலை மாவு இதெல்லாம கலந்து ஒரு பேக் மாதிரி நீங்கள் நெத்தியில் அந்த வாயை சுற்றி இதெல்லாம் கொஞ்சம் திக்காக போட்டுட்டு ஹோல் ஃபேஸும் ஸ்ப்ரெட் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு 10-15 நிமிஷம் கழிச்சு வாஷ் பண்ணிவிடுங்க. நிச்சயமாக உங்களுக்கு இந்த கருப்பாக இருக்கிறது ஸ்லோவாக குறையும். ஒரு 15 டேஸ், 1 மந்தில் குறையும். என்னன்னாக்கா இப்போ இந்த குளிர்ச்சி அப்படின்னு நம்ம வந்து கால் பாதம் கூட நம்மளுக்கு வந்து உஷ்ணத்தை வந்து காமிக்கும். ஸோ பாதத்திலேருந்து உச்சி முதல் பாதம் வரையும் நம்ம கூலாக்கினோம்னாக்கா அது ஒரு வாரத்தில் ஒரு நாள் அதுக்குன்னு டைம் ஸ்பேர் பண்ணிக்கணும், ஒரு 1/2 ஹவர். அந்த பவுடரை நீங்கள் தயாரித்து வச்சுக்கலாம். இப்போ வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது தேங்காய், தேங்காயால் என்னென்ன யூஸ், தேங்காய் பால் ரொம்ப நல்லது, அதை வச்சு என்ன வேணால் செய்யலாம், தலைமுடி பளபளப்பாக இருக்கும், அது வந்து ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணாலும் நல்ல கலர் கொடுக்கும், ப்ளஸ் ட்ரைனஸை போக்குறதுக்கு தேங்காய் பால் தான் பெஸ்ட்டு.
இது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் தெரியாத ஒரு விஷயம் என்னன்னாக்கா கோகனட் ஷெல். கோகனட் ஷெல்லுக்கு இருக்கிற எஃபெக்ட் தேங்காய் பாலுக்கு இருக்கிற எஃபெக்டை விட ஜாஸ்தி. ஸோ கோகனட் ஷெல் கஸ்தூரி டர்மரிக் இது ரெண்டுமா கலந்து ஒரு ஹோல் பாடி ராப் மாதிரி நீங்களே செஞ்சு வச்சுக்கலாம். அது எங்ககிட்டயும் இருக்கு. அது எப்படி பண்ணணும்னாக்கா முதல்ல இந்த ஓடு கொட்டாங்கச்சி செல்வோம் இல்லையா, அதை எடுத்து அதை நல்ல கிளீனாக இருக்கிற தேங்காய் ஓடெல்லாம் எடுத்து அதை வந்து கொஞ்சமாக ஒரு சூடு பண்ணணும். சூடு பண்ணிட்டு சின்ன சின்னதாக பவுடர் பண்ணுங்க. கஸ்தூரி மஞ்சள் இது எவ்வளோ அளவு இருக்கோ அதை ஒடிச்சிட்ட அப்புறமா ஒரு அளவு வருவோம்ச்சுங்க, அதே அளவு கஸ்தூரி மஞ்சளும் எடுத்துக்கோங்க. அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக பவுடர் பண்ணி ரெண்டேமா வளர்த்திடுறது. வளர்த்தின அப்புறமா அதை பவுடர் பண்ணி சலிச்சு வச்சுட்டீங்கன்னா அது வந்து தட் பிகம்ஸ் கோகனட் ஷெல் அண்ட் கஸ்தூரி மாதிரி ஹோல் பாடி ராப். ஓகே, இது எப்படி ஹெல்ப் பண்ணோம்னாக்கா தேங்காய் பால் என்ன எஃபெக்ட் கொடுக்குமோ கஸ்தூரி மஞ்சள் என்ன எஃபெக்ட் கொடுக்குமோ இது ரெண்டையும் தாண்டி இது ரெண்டுமா சேரும்பொழுது கொடுக்குற எஃபெக்ட் வந்து எக்ஸலண்ட். இது வந்து கூலிங் எஃபெக்டை கொடுக்கறத விட அதையும் தாண்டி நல்ல வந்து கலர் பளபளப்பு அது வந்து நம்மளுக்கு கிடைச்சிடுதுன்னா மீதி எதை பற்றியும் நினைக்க மாட்டோம். ஸோ தட் இஸ் வாட் எவ்ரி ஒன் வாண்ட்ஸ் இல்லையா, பியூட்டி அப்படிங்கிறதுல என்ன தேவைன்னா இதுதான். பட் இப்போ இதெல்லாம் நம்ம கிரைண்ட் பண்ணால் கூட இப்போ நம்ம ட்ரெடிஷ்னல் கிரைண்டிங் மெத்தட்ஸ்க்கு போகணும் போல இருக்கே, அப்படியா? ட்ரெடிஷ்னல் கிரைண்டிங் மெத்தட் அப்படின்னா சி நீங்கள் இதெல்லாம் நைஸாக பவுடர் பண்ணி அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து அம்மி குழவி அது மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா யூ கேன் டூ இட். அதெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் போடலாம், போட்டால் வந்துடும். ஓகே, அதாவது உங்களுக்கு மட்டும்தான் நீங்கள் செஞ்சுக்கலாம். அது வந்து ஆக்சுவலா அதுக்கு வந்து ஃபிளவர் மில் அந்த மாதிரி ஒரு செட்டை போட இருந்தாதான் முடியும். பட் இது வந்து நல்ல ஒரு தீர்வா இருக்கும் கோடை காலத்துல இந்த இந்த ராப் ஒண்ணும். இது தவிர வந்து நல்ல ஒரு ராக் சால்ட். I'm sorry to interrupt, ஒரு காலர் கிட்ட பேசிட்டு இருந்தேன். வணக்கம். வணக்கம். நமஸ்காரங்க, ஹைதராபாத்ல இருந்து பேசுறேங்க, டாக்டர் ராஜா பேசுறேங்க ஹைதராபாத்ல இருந்து. ஓகே சொல்லுங்க சார். அது சார் நீங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு போன்ல பேசுங்க சார். ஓகே மேடம், இந்த வால்யூம் கம்மி. மேடம் உங்களுடைய ஏர் டை நான் ஒரு 20 வருஷமா யூஸ் பண்றேன் மேடம், ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே ஓகே, அதுல இருந்து இப்ப எனக்கு 63 வயசு ஆறு தலைமையில் பட்டுறது இல்ல, ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க் யூ. உங்களை டாக்டர் டாக்டர் ராஜமுரளி மேடம் பார்க்கும்போது கூட அந்த எவ்வளவு ப்ராடக்ட் அவங்க யூஸ் பண்றாங்கன்னு தெரியுது. அதுல எனக்கு மெயினா அவங்களுடைய மவுத் வாஷ் ஒரு பவுடர் கொடுத்துருக்காங்க அவங்க ப்ராடக்ட்ல, ரொம்ப நல்லா இருக்குங்க மவுத் வாஷ். ஓகே, அது என்ன ஃபீல் பண்றீங்க? நான் இது ஃபீல் பண்றதுன்னா இந்த நார்மல் ஹேர் டயர் வந்து ஹேர் டை போட்டா தலையில இருந்து எரிச்சல் வரும். என்ன ஃபீல் பண்றீங்க? மவுத் வாஷ்ல என்ன ஃபீல் பண்றீங்க? மவுத் வாஷ் ரொம்ப நல்லா இருக்கு மேடம். ஒரே ஒரு திங் மவுத் வாஷ் ரொம்ப நல்லா இருக்கு. பட் மவுத் வாஷோட மெயின் உபயோகம் என்னன்னாக்கா இட் இஸ் ஃபார் இன்டிமசி அண்ட் இட் இஸ் ஃபார் அ குட் பிரெத். ஏன்னா அது பிரைடலுக்குன்னு தான் அதை ரெடி பண்ண ஆரம்பிச்சோம். ஓகே, சோ எனி அந்த ப்ராப்ளம் இல்லாம தே மஸ்ட் ஹாவ் அ குட் பிரெத். And it is for intimacy between the two persons. Sparkling அப்படிங்கிறது வந்து they have to maintain the teeth by really brushing well and all. பட் இது வந்து ஸ்பார்க்கிள் பண்ணாது, பட் பிரெத். சி பேசும்போது எதிர்க்க இருக்கிறவங்களுக்கு வந்து they both should be வெரி ஹாப்பி இல்லையா, அதனால வந்து ஒரு பிரைடல் கிட்டுன்னு கேட்கும்பொழுது இந்த மவுத் வாஷ் அவங்க கேட்டாலும் கேட்கலனாலும் கொடுத்துரும். ஓகே, தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா அன்னைக்கெல்லாம் வந்து அவங்க சரியா சாப்பிட்டு இருக்க மாட்டாங்க, ஈவன் தட் மேக்ஸ் இல்லையா அந்த ஒரு குட் பிரெத்துக்கு சரியா இல்லாம இருக்கு. வெரி ஹங்கிரி, தி பிரெத் இஸ் நாட் கிரேட், எனிதிங் ஸ்கிப்பிங் ஃபுட் ஆல்சோ, அதனால தானே அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் அந்த மவுத் வாஷ் வந்து ஃபார் பிரைடல் கிட் அப்படின்னு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சோம். ஓகே ஓகே, தட்ஸ் ரியலி. நீங்க கேட்டீங்க இல்லையா இப்போ வந்து டிபெண்டிங் ஆன்ங்கிறது, இட்ஸ் ஒன் சச் ரைட் ரைட். தி ப்ராடக்ட்ஸ் ஆர் பேஸ்ட் ஆன் தி I mean, what is the necessity? எந்தெந்த சிச்சுவேஷனுக்கு எது தேவையா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பண்றது.
அப்சல்யூட்லி. அண்ட் இப்போ வந்து நிறைய பேர் கேட்பாங்க, யூஸ்வலி வர காலர்ஸ் இன்னைக்கு நிறைய பேர் டிப்ஸ் கேட்டாங்க, பட் இன் ஜென்ரல் கேட்கக்கூடியது என்னன்னா, நான் வீட்டிலிருந்தே ஏதாவது ஒரு வேலை செய்யணும், இல்லை எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இந்த மாதிரி இப்போ இந்த பியூட்டி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க, பட் அதை வந்து அவங்க ஒரு வேலையாக எடுத்துக்கணும் இல்லை ஒரு பிஸ்னஸாக பண்ணணும் அப்படின்னா இதுக்கான ஆத்தரைசேஷன் வாங்க வேண்டி இருக்குமா? ஆக்சுவலி வந்து நிறைய வந்து ஐ டூ த கிளாஸஸ் நிறைய பண்ணுவோம். அதில் ஒரு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி 600 ஸ்டூடெண்ட்ஸ் முடித்தாங்கன்னு ஒரு சம் சார்ட் ஆஃப் இவெண்ட் மாதிரி கூட பண்ணேன் நான். ஸோ அந்த மாதிரி வந்து கிளாஸஸ்னு வரவங்களுக்கு அது கூட ஒரு இடிபி ப்ரோக்ராம் மாதிரி தான். அதில் வந்து மார்க்கெட்டிங் டிப்ஸ் இந்த காம்பினேஷன் என்னன்னாக்கா ஒரு 10-15 ப்ராடக்ட்ஸை கற்றுக் கொடுத்துருவோம். அதாவது ஸ்கின்னா ஒரு 10-15, ஹேர்னா ஒரு 4-5, இந்த மாதிரி அவங்களுக்கு கற்றுக் கொடுத்து, பட் இட் இஸ் ஃபார் தெம் to make it into multiply it. Okay. Make it into 100 ஆ கூட பண்ணலாம். See, there are students, நான் பண்றதை விட நானா பண்ற ஸ்டூடெண்ட்ஸே இருக்காங்க. But I'm happy. That அது வந்து அவங்களோட டிரைவ் இல்லையா? That's the talent. It is their talent. அந்த மாதிரி டேலண்ட் இருக்கிறவங்க தான் வந்து ரியலி ஐ லைக் டு பிரிங் தேம் அப் லைக் எனி திங். ஏன்னா அவங்க எந்த மாதிரி கேட்டகரியில் என்கிட்ட வந்தவங்கள டேர் நீட் அப்படின்னு சொல்லி வரவங்க தே பிரிங் அப். They bring up the industry, they bring up their themselves, they carry themselves and they work for the, their job. And the profession like பண்ணி எடுத்துக்கிறாங்களோ இல்லையோ அது வந்து மானிட்டரி நீட் அப்படின்னு வந்து எடுத்துக்கிறவங்க தே ஆர் ரியலி டூயிங் தேர் ஒர்க்கிங் ஹார்ட், அதில் வந்து அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடுறாங்க. ஒரு பேஷனாக இருக்கிறவங்களும் எடுத்துக்கிறாங்க, அவங்களும் சக்ஸஸ் ஆனால் கூட இந்த சக்ஸஸ் ரேட் பார்த்தா இவங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கு. ஓகே ஓகே. அண்ட் இப்போ வந்து நிறைய காஸ்மெட்டிக்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ ஆர் ஈவன் கெமிக்கல்ஸ் இருக்கக்கூடிய பொருட்கள், அது வந்து நம்ம அதை விட எப்போதுமே ஹர்பல் தான் பெட்டருங்கிறது எல்லாருக்குமே தெரியும், பட் தே ஃபைண்ட் இட் ஸோ டிஃபிகல்ட் டு மேக் ஆல் ஆஃப் திஸ் அண்ட் எவ்ரி திங். அண்ட் அதுக்கும் இந்த மாதிரியான அவென்யூஸ் இருக்குது, உங்களுடைய ப்ராடக்ட்ஸ் மாதிரியான விஷயங்கள் இருக்குது, பட் இந்த காஸ்மெட்டிக்ஸ்னால ஏற்படக்கூடிய பின்விளைவுகள் ரொம்ப ரொம்ப அதிகம்னு நம்ம படிக்கிறோம். அண்ட் வாட் இஸ் த அதை நம்ம ஸ்டாப் பண்ணக்கூடிய வழின்னு ஏதாவது இருக்கு? ஆக்சுவலி வந்து இப்போ பார்த்தா அவேர்னஸ் வந்து காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன பிரச்சனைகள் வருதுன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. அண்ட் பீப்புள் ஆர் ஹேவிங் நாலெட்ஜ். இதை அதான் ஈவன் ஒரு எந்த ஒரு வில்லேஜ் லெவலில் போய் கேட்டால் கூட டை யூஸ் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க, ஆனால் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, கொஞ்சம் என்னைக்கான ஒரு நாளைக்கு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு அக்கேஷனுக்கு யூஸ் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க, பட் தேர் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் யூசிங் இட் ஆன் ரெகுலர் பேசிஸ் பிகாஸ் நோயிங் த இம்பாக்ட். இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் தெரியறது. இப்போது லைக் கெமிக்கல் ப்ளீச் போட்டான்னாக்கா இந்த மாதிரி கண்ணை சுற்றி மட்டும் கரெக்டாக தெரியறது. சி தட் இஸ் ஹவு தே ஆர் ஏபிள் டு ஃபைண்ட் அவுட். இப்போ ப்ளீச்சுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது கெமிக்கல் ப்ளீச் போடும்போது தே கவர் த ஐஸ் இல்லையா, அப்போ த ரெஸ்ட் ஆஃப் த ஏரியாஸ் பிகம் வெரி ஃபேர் அண்ட் ஸோ த ப்ராமினன்ஸ் ஆஃப் கண்ணை சுற்றி டார்க்னஸ் அண்ட் த ஐஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துலேயும் வந்து தே ஆர் ஏபிள் டு ஃபைண்ட் அவுட். சி பீப்புள் ஃபைண்ட் அவுட் எப்படின்னா இந்த மாதிரி தான், தலைமுடி வந்து வளர்றதுக்கு எத்தனையோ வழிகள் இருந்தாலும் ஒரு நேச்சுரலாக யூஸ் பண்ணும் பொழுது எல்லாத்துக்கும் மேலே பயம் இல்லாமல் யூஸ் பண்ணுறாங்க. கரெக்ட். பயங்கிறது இருக்கும் இல்லையா, இதை யூஸ் பண்ணால் என்ன ஆகுமோ அப்படின்னு. இப்போ நான் இப்போ சொன்னேன்னே அந்த ஒரு மார்னிங் ட்ரிங்க்குன்னு, இது கூட வந்து தைரியமாக கொடுக்கறதுக்கு காரணம், அதை யூஸ் பண்ணுறதுக்கு அவங்க தயங்காமல் இருக்கிறதுக்கு காரணம், இதில் வந்து என்ன ஆகிட போகிறது, இதை சாப்பிட்டு வந்து என்ன அட்வர்ஸ் எஃபெக்ட் வரப்போகிறதுங்கிறத அவங்க ஒரு அதை ஒரு நம்ம அட்வான்டேஜா எடுத்துக்கலாம். கரெக்ட். இப்போ வந்து we have a caller in line, பேசிட்டு வரலாம். வணக்கம். இல்ல அவங்க பேசிட்டு இருக்காங்களே அங்க. ஹலோ, வணக்கம். வணக்கங்க, நான் வந்து பெங்களூர்ல இருந்து கால் பண்றேன். சொல்லுங்க. பெங்களூர்ல இருந்து கால் பண்றீங்க தானே? உங்க சிஸ்டரா? ஓகே, ரொம்ப கம்மி டைம் தான் இருக்கு, அதனால சீக்கிரம் உங்க கேள்வியை கேளுங்க. அதான் சொல்றேன், ஹேர் த்ரோட் தி இயர் ரொம்ப ட்ரையா இருக்கு. ஏற்கனவே ராஜன் மேடம் வந்து நிறைய தடவை ஆன்சர் பண்ணிட்டாங்க, ஆனா எல்லா மெத்தடும் ட்ரை பண்ணி அவங்க கொடுத்த இதுவே கூட ட்ரை பண்ணி கூட அது ரொம்ப ஓவர் ட்ரையா இருக்கு. சம்டைம்ஸ் பிரஷ் மாதிரி அப்படியே கட்டையா இருக்கு ஹேர் எல்லாம். மேல கூட இதுல கண்டிஷனர் போடலாமா இல்ல கீழே மட்டும் போடணுமா, எப்படி அது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு மேடம் கேட்கலான்னு ராஜன் மேடம். ஆக்சுவலி கண்டிஷனர்ஸ் அப்படிங்கறதே நாங்க வந்து சொல்றதே வந்து யூஸ் எனி ப்ராடக்ட் வித்வுட் கண்டிஷனர். சி த யூசேஜ் ஆஃப் கண்டிஷனர் மேக்ஸ் யுவர் ஹேர் ஸ்டில் ட்ரை. நீங்க இப்ப கட்டையாட்டம் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்க பாத்தீங்களா,
The main reason is using the conditioners. Stop using the conditioners. Slowly you will become all right. Your hair will become all right rather. Okay, okay. So I think that dry aaka we will want to use a product That is our lack of. This is something that I've never heard of. Yeah. Okay. See, we always tell, neenga vandu shampoo use pannunga, ana conditioner illada shampoo podunga. Appadi dhaan solluvom. Okay, okay. So நாங்க எல்லாருமே கண்டிஷனர் தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னு நினைச்சிட்டு இருக்கோம். That is that is what each and everything makes. Yeah, yeah, absolutely. This is one thing I think இது நிறைய பேருக்கு இன்னைக்கு ஐ ஓபன் ஆனா இருக்கு. Yeah, I have learned something. So many things அதுல ஒரு major mistake that I am doing. Yeah. ஓகே, ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில் வந்து இந்த மாதிரி நிறைய ஐ ஓப்பனர்ஸ் எப்படி எந்த அளவுக்கு நம்மளுடைய ப்ராடக்ட்ஸை வச்சுட்டு நம்ம ஹர்பலாக பல விஷயங்களை வீட்லேயே பண்ணிக்க முடியும் அப்படின்னு எத்தனை முறை நம்ம படித்தாலும் அது வந்து செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிற அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது இன்றைக்கி நமக்கு நிறையாவே புரிஞ்சுது. அண்ட் ஃப்ரம் சம் ஒன், ஏன்னா நீங்கள் வந்து இப்போ பிஹெச்டியும் பண்ணிட்டுருக்கீங்க அண்ட் இன் சோ மெனி இயர்ஸ் யூ ஹேட் சக்ஸஸ்ஃபுல் ப்ராடக்ட்ஸ் அண்ட் அது பல பேருக்கு வந்து இந்தளவு எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாமல் நன்மை செஞ்சுருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கை ஆடியன்ஸ்க்கு உங்கள் மேலே இருக்குது. ஸோ நீங்கள் சொல்லும் பொழுது அது வந்து ஒரு சிறப்பான விஷயமாக எங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அண்ட் உங்களை பார்க்கும்பொழுதே ஐ திங்க் ஒரு ஆண்டர்ப்ரனர் நீங்கள், ஏன்னா அந்த டெவலப்மெண்ட் அந்த கோர்ஸ் படிச்சுட்டு தான் இதை ஆரம்பிச்சிருக்கீங்க. ஸோ அப்படி இருக்கும்பொழுது ஒரு ஆண்டர்ப்ரனியார் நம்மளே சொந்தமாக ஒரு தொழில் ஆரம்பிக்கும் பொழுது எப்படியெல்லாம் நம்மளை எக்விப் பண்ணிக்கணும் இப்படி பல விஷயங்களை ஒரு நட்ஷெல்ல ரொம்ப அழகாக இன்னைக்கு சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். அண்ட் டெஃபினட்டாக இவங்களுடைய இந்த சந்திப்பு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப மோட்டிவேஷனலாக அமைஞ்சிருக்கும். டிப்ஸுன்னு மட்டும் இல்லாமல் இன்னும் இந்த மாதிரியான தொழில் நம்ம செய்வது எப்படி அப்படிங்கிறதுக்கான ஒரு அழகான ஒரு மார்க்கத்தை நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். மிக்க நன்றி. நன்றி. பொதிகை தயாரிப்பு இது ஒரு தொலைக்காட்சிக்கு என்னுடைய நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இதே போல இன்னொரு அருமையான பர்சனாலிட்டியோட அடுத்த வாரம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.